234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 200-300 வாக்குச்சாவடி இருந்ததுன்னா அந்த அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் சார் கூட கட்சி ஆரம்பித்தார். அவருடைய நிலைமையும் பார்த்தோம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிறைய இடத்துல பூத்துக்கு ஆளே இல்லை. ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட ஏரியாவில் வாக்கு இருக்குது, குறிப்பிட்ட ஏரியாவில் வாக்கு இல்லை. அது காரணம் அங்கே ஆள் இல்லாதனால தான். இப்போ ரஜினி சார் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் இந்த பலமாக பலவீனங்கள் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். வர்றதுக்கு முன்னாடியே இப்போ குழந்தை பிறகு முன்னாடி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? ஆனால் அவர் அரசியலுக்கு வரட்டினா அவர் வந்த பிறகு அதுக்கான கருத்துக்கள் கேட்டால் நீங்கள் டெய்லி இப்போ வர மீடியாக்கள் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, சும்மா இப்படி என்ன வெளியே தெரிஞ்சு போகுது. அவர் வரட்டமே வந்தோடனே அடுத்த நிமிஷம் கருத்து சொல்லிடுறோம். அது கூட நாங்கள் அது ஒன்றும் இப்போ ஏன்னா எங்கள் விழாலே வந்து பேசினது இப்போ அன்னைக்கு பவள விழாவில் வந்து உட்கா பேசுறதுக்கு மாட்டேன்ட்டு முன்னரசில் உட்காந்தார், வெளியில் பேட்டி கொடுத்தார். முரசொலி சிறந்த பத்திரிகைன்னார். என்ன சொல்ல போனால் கமல்ஹாசனே சொன்னார், தற்காப்பு முக்கியம் இல்லை தன்மானம் முக்கியன்னார். அதில் அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம்னா பேசணுன்னார். இவன் பேச மாட்டேன் கீழே உட்காந்துருந்தானோன்னா அவர் வந்து ரஜினி வராரான்னு கேட்டாராம். அது மைக்கிலே சொல்கிறார், ரஜினி வராரான்னு கேட்டாராம் டிஎம்கே பத்திரிகை கொடுக்கும்போது. இல்லை சார் அவரையும் கூட்டிருக்கோம் அப்படின்னு. பட் அவர் வந்து இன்னும் பேசுகிறத பற்றி ஒத்துக்கல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எனக்கு வந்தால் நல்லதுன்னு நினச்சிருந்தாராம். இங்கே வந்து பார்த்தா ரஜினி பேசலை சார், பார்வையாளர் காரணம். ஆனால் என்ன இவர் அதே மாதிரி தான் இருக்கலாம்னு நினச்சாரான். அப்புறம் இல்லை இல்லை இந்த வேலை கலந்துங்கன்னு நினச்சிட்டு ஒரு வார்த்தை போட்டார். இன்னமும் அது அப்படியே எனக்கே நிற்கிது. தற்காப்பு முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னார். அப்போ ரஜினியை காட்டி கொடுத்து பேசினார். வெளியில் வந்த ரஜினி சொன்னார், முரசொலி மாதிரி ஒரு பத்திரிகையை பார்த்ததில்லை, அவ்வளோ ஒரு நல்ல பத்திரிகை, தரமான பத்திரிகைன்னு. இது இதுதான் போராட்டம். ஏன் என்ன சொல்கிறேன் நான், இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க, இதை ராகவராஜ மன்றத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணார். எங்கே போனார் அவர்? நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் வந்தார். உடல்நலம் இல்லாமல் கலைஞர் வந்து வீட்டோடு இருந்த நிலையில் தன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத சில நிலையில் இருந்தார் சில பேரெல்லாம். அந்த சமயத்தில் கலைஞரை பார்க்கணும்னு வந்தார். எங்கள் தளபதி தான் அவரை கீழே இருந்து மேலே கூப்பிட்டு போய் என்னன்னாரு, நான் கட்சி ஆரம்பிக்கலான்ருக்கேன், கலைஞர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் கலைஞர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்து வெளியே சொல்லிட்டும் போனார். மூத்த தலைவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி போனார். அது காட்டுற மரியாதையாக எதுவும் தெரியலையே. அவர் எழுதின கைப்பட எழுதின முரசொலி, அது முரசொலிங்கிறது ஒரு எழுத்து பத்திரிக்கை, பேனால் எழுதி அதை வெளியிட்ட கையேடாக வெளியிட்ட பத்திரிக்கை. ஒரு ஒரு கட்டமாக அது வந்து சமூக நீதிக்காக வந்த பத்திரிகை, மொழியை காப்பாற்றுற பத்திரிகை. அந்த பத்திரிகைலன்னா இன்றைக்கி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் உயர்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வெறும் ஒரு சாதாரண பத்திரிகை, ஒரு கட்சி பத்திரிகைன்னு மட்டும் பார்க்க முடியாது. சுயமரியாதை பகுத்தறிவுலாம் புகுத்தப்பட்ட பத்திரிகை. அதனால் அந்த பத்திரிகை அவர் நல்ல விதமாக சொன்னாலும் சரி கெட்ட விதமாக தான் சொன்னாலும் சரி அவருடைய மைண்டுக்கே நான் விட்டுடுறேன். முரசொலி கூப்பிட்டதுனால நான் முரசொலியை சொல்கிறேன். அதனால் வந்து ரஜினி எங்கே போனாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இப்படி தான் 71 ஊரல் நடந்தது, அது என்ன நடந்தது கடைசி வரைக்கும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு அது தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசணும். ராமர் ஒரு செருப்பு வந்து விழுந்தது அது வரைக்கும் பாதி தெரிஞ்சுக்கினா அதுக்கப்புறம் நடந்ததுலாம் என்ன? இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் ரஜினி போன்ற ஒரு நடிகர்கள் தான் வேலையை பார்த்து நடிக்க போனோம், இல்லை அரசியலுக்கு வரணும்னா அறிவிச்சுட்டு அரசியலுக்கு வரணும். வந்தாங்கன்னா கூட இது தேவையில்லாத அரசியலுக்கு, எதுக்கு தேவையில்லாத விஷயம் இது. இங்கே சார் அத்திவரதனாக தான் சொல்லுவாடிக்கு, அத்திவரதர் சாமியும் கோடிக்கணக்கில் கும்பிடுவான், பெரியாரையும் கோடிக்கணக்கில் கும்பிடுவான். இங்கே கடவுள் கொள்கை வேறு, சமூக நீதி கொள்கை வேறு, ரெண்டையும் பிரித்து பார்ப்பாங்க. அதை தான் வந்து இவர் ரஜினியே சொன்னார்ல, தண்ணியிலேருந்துனோ இந்தியிலே சொன்னார், தூத்து தூத்து பாணி பாணின்னார். அது மாதிரி தண்ணியை தனியாக எடுத்துடணும், பாணியை பாலை தனியாக எடுத்துடணும். அது மாதிரி இங்கே எல்லாம் பிரித்து வச்சுட்டான். இவன் கரெக்டாக பெரியார சமூக நீதியாக வச்சுக்கிட்டான், கடவுள் கொள்கையை தூக்கி கூப்பிட போட்டான் தண்ணியை. ஆனால் இந்த ஊரில் அவருடைய ஏமாற்று வேலை நடக்காது. பிஜேபியினுடைய இந்த மாதிரி கபட நாடகம், ரஜினி போன்ற ஆளெல்லாம் முன்னே நிறுத்திட்டு பின்னாடி நின்று பண்ணுற வேலையெல்லாம் பல ஆதரித்து யார் அறிக்கை விட்றாரு? எச் ராஜா அறிக்கை விட்றாரு, சுப்பிரமணிய சாமி அறிக்கை விட்றாரு, குருமூர்த்தி அறிக்கை விட்றாரு, வேறு அறிக்கை விட்டாங்களா பார்த்தீங்களா? ஒரு சாரார் மட்டும்தான். அப்போ அது தவறுன்னு தெரியுது இல்லை. நான் வந்து இப்போ கடவுளை கும்புறது வேறு சார், இவங்க தேவையில்லாமல் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம். நீங்கள் பேட்டி எடுத்த அவருக்கு ரொம்ப உதறல் பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அவர் வாயை 10 தடவை இது போட்டு சிக்கலை போட்டு மெல்ற மாதிரி மின்னுங்க வந்தார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு பதட்டமான பேட்டி கொடுத்தார் நேற்று. எப்பவுமே கேஷுவலாக பேசுகிறதால நேற்று பேட்டியில் நான் கவனித்ததில் பதட்டமாக இருந்தார். அவருக்குள்ளே ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஓடுது. அதனால தான் அந்த பதட்டம் நல்லாவே தெரிஞ்சு. நீங்கள் பேட்டி என்ன ஒரு தடவை போட்டு பாருங்கள், எப்போ சொல்கிற ரஜினி மாதிரி இருக்காது அந்த பேட்டியில். அது தான் முழுசாக தெரியாமல் சொல்லிட்டோங்கிறத நேற்று புரிஞ்சிருப்பார். அப்போ அவருக்கு சொன்னவங்கள திட்டியிருப்பார் கண்டிப்பாக, ஏன் அதெல்லாம் எனக்கு சொல்லலை
அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போ தெரியாது, இப்போ தீக்கா சும்மா இருக்க மாட்டாங்க, அங்கே லாயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டு கொண்டு போவாங்க, கொண்டு போய் இவரை கோர்ட்டு கொண்டு போய் நிற்க வைப்பாங்க. எப்படியும் கோர்ட்டில் நோட்டீஸ் போட்டு வர வச்சுருவாங்க, உதிரி வழக்கு போட்டு. அப்போ இவர் இந்த அவுட்லுக்கெலாம் இடத்துலாம் காட்ட முடியுது அங்கே, அதெல்லாம் செல்லாது. அவுட்லுக்கு அந்த வீடியோ அதெல்லாம் செல்லாது. நீ பார்த்தியா இல்லை யாராவது பார்த்தவனுக்கு சொல் அப்படின்னு கேட்பாங்க. நேத்தியே துக்ளக்க காட்டில், அவர் துக்ளக் வழக்கில் தான் சொன்னார், நேத்தியே துக்ளக்க காட்டில். ஏன்னா துக்ளக் பத்திரிகையில் அந்த படம் இல்லை, அதுதான் அது அவர் சொன்ன படம் இல்லை. பெரியார் சிறப்பால் அடிக்கிற படம் தான் இருக்குது, அது இன்னும் மோசம் காட்டியிருந்தாருன்னா. அதனால் அவர் வந்து அவுட்லுக்கில் ஒரு அவனுங்களாம் கற்பனையாக போட்டுக்கிட்ட படம்லாம் இருக்குது, அதை எடுத்து காட்டுறாரு. அதனால் தவறு செஞ்சிட்டோமேனு இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் இப்போ திட்டின்னு இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய, அதாவது அவருக்கு அவர் மேலே இருந்த நல்ல பேரை வந்து அவரே கெடுத்துக்கிட்டார். அவர் அரசியலுக்கு வரான்னு சொல்கிறார் இல்லையா, இப்போ அவர் வந்தார்னா கூட ரிவர்ஸ் ஆவார். இப்போ எனக்கு தெரிஞ்சு மக்கள் தானே எஜமானர்கள், அந்த மக்கள் எஜமான எல்லாம் இதை பார்த்துட்ருக்காங்கல்ல, அந்த இந்த நடக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் இது எல்லாத்தையும் மக்கள் வந்து ஒரு இடம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நேரம் பிஜேபியோட முத்திர குத்தப்பட்டவர் தான் இவர், என்ன தான் தனியாக நின்னாலும் இவர் பிஜேபி கிட்ட தான் போவாருன்னு. அதே போல் இந்த மத்திய அரசு வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டங்களுக்கு வந்து இந்த பசுமை தீர்ப்பாயம் மக்கள் கருத்து கேட்க வேணாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு வந்து இந்த மாதிரியாக. சார் இது எனக்கு தெரிஞ்சு இந்த திட்டம் ரெண்டு நாள் முன்னாடி தான் இது எல்லா அவங்களும் எடுத்துக்கலாம். இதை மறக்கடிக்கிறது கூட ரஜினி விட்டு சொல்லியிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கேயும் வெளியிலே வரல சார், நீங்கள் கேட்ட கேள்வி தான் மிகப்பெரிய இந்திய நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை அது. இதுதான் வந்து இந்த உண்மையிலே வந்து இன்றைக்கி பரபரப்பாக பார்த்த பொருளாக இருக்கும். மத்திய அரசு இப்படிலாம் போடக்கூடாது, இந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டாந்துடக்கூடாது. அதை மறக்கடிக்கிறதுக்கு தான் ரஜினியை விட்டு இப்படி பேச சொல்லியிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செய்தி தான் ஓடுது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்தி பாருங்கள், நீங்களே வந்து அதெல்லாம் விட்டுட்டு கடைசி கேள்விக்கு வந்துட்டீங்க. இதுதான் முதல் கேள்வி வந்துருக்கணும் தமிழகத்தில் இன்றைக்கி, ஏன்னா பாதிப்பு அதில் தான் ஜாஸ்தி. அதை வந்து மறைக்கிறதுக்கு மத்திய அரசு இந்த ஐபி உளவுத்துறை செய்கிற சதி தான், இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நடிகர்கிட்ட இப்படி ஒன்று கொளுத்தி போடுங்க, இதை பற்றி பேசி கிடப்பாங்க. நம்ம சந்திர சாக்கில் அங்கங்கே ஐபோன் கார்பன் திட்டத்தை எடுத்துக்குவோம், அங்கங்கே நோட்ட சொல்லுவோம் எங்கே ஒன்றால் அப்படின்னு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். 24ஆம் தேதி புது சிவில் சட்டத்துக்காக நாங்கள் கூட்டம் கூட்டுறோம், அதில் இதெல்லாம் பேச போகிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி திமுக மாநில அரசும் அதுக்கு அனுமதி தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட் கூட்ட தொடர் வர இருக்கு, நிச்சயமா அதில் ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசு கண்டிச்சு கண்டிப்பாக தீர்மானம் கொண்டு வரும் திமுக. அதே போல இப்போ அதாவது தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பூஜைக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மனு கொடுத்துருக்காங்க, அதுக்கு சில போராட்டங்களும் இன்னைக்கும் நடைபெற்று இருக்குது. இது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இது எப்படி சார், இந்த நிலைப்பாடு எப்படி சார் பண்ணுவாங்க சார்? தமிழ்நாட்டில் பண்ணுவோம், தமிழில் தானே சார் பண்ணணும் சார். எப்படியாவது ஒன்று நீங்கள் முதல்ல குடமுழுக்கு நடத்துங்க. எங்களுடைய வேலை இப்போ அமைச்சர் சொல்கிறார் சமஸ்கிருதத்தையும் நடத்தப்படும் தமிழ்லையும் நடத்தப்படுன்றாரு. ஒரு குரூப் தமிழில் நடத்துது சரி, சாமிக்கு புரிகிற மொழி நடத்துங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருதம் வந்து கருவறை வரைக்கும் போவோம், தமிழ்ன்றது வெளிப்படை அதாவது வெளியே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்றைக்கி போராட்டம் இருக்கவங்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சார்? அந்த சிலையை செஞ்சவனே வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான் சிலையை செய்கிறான், உளியை வச்சு செதுக்கிறேன். அவன் உள்ளே போகக்கூடாதுனால அங்கேயே முடி. இதுவும் ஒரு பெரியார் கொள்கை தானே சார், இது அவருடைய சீர்திருத்தம் தான் நீங்கள் கேட்குறது. இப்போ குடமுழுக்கு முதல்ல அவசியம் சார், அது எந்த மொழியிலாவது நடக்கட்டும் ஃபஸ்ட்டு. போராட்டம் நடத்துகிறவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும் சொல்லி தான் எல்லோரும் கேட்குறாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆட்சி என்ன சார், நமக்கே 4 மொழி தெரியும்னா கடவுளுக்கு 40 மொழி தெரியாதா? ஏன் தமிழில் பண்ணால் கேட்காதா கடவுளுக்கு? கேட்கும். அதான் இதே போல கலைஞரையா ஆட்சியில் இருக்கும்பொழுதும் அவர் பர்மிஷன் அதாவது தமிழ் மொழியில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சில செய்திகளும் வந்திருக்கு, ஆனால் அந்த முறைப்படி நடக்கலை. இன்பில் கேப் நடக்கும்போது தீ விபத்துகள் ஏற்பட்டு ஒரு 48 பேர் வந்து பலியானாங்க அந்த சமூகம். ஏன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தமிழ் மொழியில் பண்ணுறதுக்காக ஒரு தீட்டு கூட சொல்கிறாங்க. இது அப்படிலாம் இப்படி சார், அது அப்படி பார்த்தா நிறைய இடத்துல தீ எறியுது, அதெல்லாம் அதுக்கு என்ன செய்வீங்க? அதுவும் தீட்டை சென்சிட்டிவாக பேசணும். நீங்கள் வந்து இதுக்காக தான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசி சார் அங்கே போயிட்டு வந்தோடனே அதிலேருந்து இதுக்கு முடிஞ்சு போய், அதெல்லாம் ஒரு அப்படியே காலங்காலமாக பேசுகிற பேச்சுக்களே தவிர இந்த தமிழில் சொன்னதுனால இல்லை சமஸ்கிருதத்தை சொல்ல மாட்டேன் சொன்னதுனால கிடையாது. ஒரு மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறார், பேலன்ஸாக சொல்கிறார், சமஸ்கிருதத்துலேயும் பண்ணப்படும் தமிழ்லேயும் பண்ணப்படும். அதுவே வந்து எதுக்கு அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நம்ம தமிழில் அர்ச்சனை செய்யப்படணும் கலைஞர் வந்து இவ்வளோ சொன்னார், தாழ்த்தப்பட்டவொடனே உள்ள அனுப்பணும்னாரு, அதுக்கு போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கணும் இவங்க ஒரு கூட்டம். இன்றைக்கி ட்ரோன்ற இடத்துல கேரளாவில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் போய்
அர்ஜுன் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஊர் இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் இப்போல்லாம் காலம் வந்து ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தமிழ் மொழி எவ்வளோ வளர்க்கணுமோ அவ்வளோ வளர்க்கணும் சார். இந்த மொழி வந்து வளர வளர தான் இந்த இனம் வளரும். மொழியும் இனமும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தால் தான் தமிழன் கடைசி வரைக்கும் இருப்பான், அடையாளமாக இருப்பான். இந்த தமிழனுங்கிற அடையாளம் வேணும்னா மொழி வேணும். மொழியை நம்ம அழித்தோம்னா இனம் அழிஞ்சிடும். அதுக்காக தான் பெரியார் அண்ணா கலைஞர்லாம் பாடுபட்டாங்க. இப்போ இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழுக்காக நீ எங்கே இந்திய திணிப்பா உடனே எதிர்க்கிற முதல் கட்சி திமுகவும் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த இந்த குடமுழுக்கு கூட எங்கள் தலைவர் அறிக்கை விட்டார், தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணி பண்ணணும்னு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். நிச்சயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே சார், உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணி வைக்கிறேன்.